தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஇ மெயின் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு கைட்லைன்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டே கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கைட்லைன்ஸை வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவங்க சொன்ன அனைத்து விஷயங்களும் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் முழுசாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட், இது இன்க்ளூடிங் ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் சில டயபெட்டிஸ் ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க. அந்த டயபெட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து தனியாக சொல்கிறேன், பேரண்ட்டுக்குரியதை நான் தனியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸ் என்னென்னன்றதை நாம் பார்க்கலாம். இது வந்து ஜேஇ மெயினுக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% ஜேஇ மெயினுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலர் மட்டும் வந்து இது வந்து நீட்டுக்கும் கண்டிப்பாக பொருந்தும், அதுதான் நான் சொல்ல வரேன். நீட்டுக்கும் பொருந்தும், ஏன்னா நீட்டுக்கும் அந்த வார்த்தையை இவங்க யூஸ் பண்ணாமல் ஜேஇ மெயின் மட்டும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர நீட்டுக்கும் இதே ப்ரொசீஜரை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில பாயிண்ட்டுக்கு நீட்டுக்கு மட்டும் அப்ளிகேபிள் கிடையாது, அவ்வளோதானே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனோட தாக்கம் வந்து இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இது அதிகமாகிறதுனால ஒன் டு ஒன் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஒருத்தர் பேசிக்கிறது, கூட்டமாக நிற்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த கைட்லைன்ஸை மெயினாக வந்து இப்போ அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் வராருன்னு சொன்னால் அவர் வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு தேவையான சில ப்ரிகாஷன்ஸ் ஆக்ஷன்ஸ்லாம் அவங்க எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அது இல்லாமல் செக்யூரிட்டி செக்கப்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால கம்பல்சரி வந்து ஸ்டூடெண்ட் வந்து 1 ஹவர் முன்னாடி வந்து வரணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி வந்தால் மட்டும்தான் வந்து அவங்க அந்த கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி வர சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து என்டிஏ டைரக்டர் வினித் ஜோஷி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகும்பொழுது அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஸ்மூத்தாக நடக்கணும்னு சொன்னால் யாராருக்கு என்னென்ன டைம் அலாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம் அலாட்டில் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்பொழுது உங்களுடைய மெயின் அட்மிட் கார்டு வந்து கம்பல்சரி கையில் கொண்டு வரணும். அது இல்லாமல் ஐடி ப்ரூஃபை நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த ப்ரூஃபுமே அலோடு கிடையாது. ஐடி ப்ரூஃப், எந்த ஐடி ப்ரூஃப்னா இருக்கலாம், கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் கூடவே வந்து உங்களுடைய மெயின் அட்மிட் கார்டு இதை கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பேக்ஸ்லாம் கொண்டு நிறைய பேர் பேக்கை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அந்த பேக்கெலாம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோடு கிடையாது. நீங்களாம் வந்து வெளியில் வந்து கார்டன் யாராவது வராங்க, பேரண்ட் வராங்கன்னா அவங்கக்கிட்டே பேக்ஸ்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வெறும் ஆளாக மட்டும்தான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வரணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் வரும்பொழுது கம்பல்சரி வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஜாலியாக ஃப்ரீயாக பேசிட்டு வர்றதோ அல்லது வந்து இருக்கிற வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து ஃப்ரீயாக பேசிட்டு வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கம்பல்சரி சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் உள்ளே வரணும். வெளியில் போகும்போது அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் யாராருக்கு எந்த இடத்துல அமரணும், எந்த இடத்துல உட்காரணும் எக்ஸாம் ஹாலில்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல அந்த அதே சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து உட்காரணுன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. அதே போல் பேப்பர் 2 வந்து எழுதுவாங்க. இந்த ஜேஇ மெயினில் வந்து பேப்பர் 2 எழுதுவாங்க. இந்த பேப்பர் 2 எழுதுகிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாமெண்ட்ரி, கலர் பென்சில், க்ரையான்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டிய நிலமை வரும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அலோட் பண்ணுறாங்க, உங்களுக்கு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம். ஆனால் வாட்டர் கலர் மட்டும் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டுருக்கும் போது ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் எல்லாருக்குமே. உங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பிளாங்க் பேப்பரில் வந்து ரஃப் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த ரஃப் ஒர்க்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த ரஃப் ஒர்க் பேப்பரை நீங்கள் ஆன்சர் பேப்பரோட சேர்த்து கொடுக்கணும். அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த ரஃப் ஒர்க் பண்ண பேப்பரை கூடவே அந்த ரஃப் ஒர்க் பேப்பர் எழுதுனதில் வந்து டாப் சைடில் நீங்கள் உங்களோட பேர், உங்களோட ரோல் நம்பரை கட்டாயம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை சைனு, உங்கள் ஃபோட்டோ இதெல்லாமே வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்தணும். உங்கள் பேப்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுக்கும்போது அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் சிக்னேச்சர் ஃபோட்டோஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பேரண்ட்டுக்கு சில கைட்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த பேரண்ட்டோடைய கைட்லைன் என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இன்னும் பெரிய விஷயம் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேரண்ட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா தேர்வு மையத்துக்கு உள்ளே வந்து பேரண்ட்டோ ஆர் கார்டியன் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் வரவேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டது, வேறு சூழ்நிலை, சில பேருக்கு வந்து எதோ டிசபிலிட்டி இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்து விடுற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட
நீங்கள் விட்டுட்டு ஸ்டூடெண்ட்டை விட்டுட்டு உடனடியாக வந்து அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வரணும், அதர்வைஸ் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே போல் வந்து பேரிகார்டெலாம் வச்சு தான் தடுத்துருப்பாங்க எல்லா இடத்துலையுமே, ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக சேரக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து பேரிகார்டெலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எந்த இடத்துல வச்சுருக்காங்க, எது வரைக்கும் வரணும் எது வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றது. ரெண்டாவது, பேரண்ட்டும் வந்து இந்த கூட்டம் கூடுதலை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூட்டமாக யாரும் இருக்கக்கூடாது, கூட்டங்கள் இருந்துன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்றதுனால இதையும் பேரண்ட் வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, கூட்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இன்னொரு கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய கைட்லைன்ஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். டயபெட்டிஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டேப்லெட்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், மாத்திரைகள் சாப்பிடுவாங்க, சில நேரங்கள் அவங்க இடையில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அவங்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அவங்க தாராளமாக உள்ளே கொண்டுட்டு வரலாம், அதுவும் குறிப்பாக அந்த வாழைப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து அலோடு சொல்கிறாங்க. டேப்லெட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீர் பாட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது தண்ணீர் பாட்டில் எடுத்துகிட்டு வரலாம் வீட்டிலேருந்து. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கிடையாது, டயபெட்டிஸ் ஸ்டூடெண்ட் இருந்தால் மட்டும்தான். அந்த டயபெட்டிஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு அவங்க எதாவது ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்பாங்க, அது எதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் காமிச்சிடலாம். ரெண்டாவது, தண்ணி பாட்டில் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அந்த தண்ணீர் பாட்டில் வெளியில் தெரியும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். உள்ளே தண்ணி இருக்கிறது வெளியில் தெரியணும், அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அடுத்ததாக, பேக் செய்யப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த சாண்ட்விச் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி பேக்கடு ஐட்டம்ஸை வந்து நீங்கள் தவிர்க்கணும், அதெல்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து முக்கியமான கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சரி, உள்ளே இருக்கிற டீச்சர்ஸும் சரி, உங்கள் பேரண்ட்டும் சரி, என்றைக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை நாம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், எக்ஸாமை நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை தவறாமல் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதுவும் முக்கியமானது. தேங்க்யூ.